அதன் பிறகு தான் இதில் இந்த ரெண்டு லேயர் மூணு லேயர் உடஞ்சி தான் டிஎன்ஏன்றது வெளியே வரும். இந்த டிஎன்ஏன்றது உடனே போய் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நம்ம பாடியிலையும் ஒரு டிஎன்ஏ இருக்கும், சரியா? இந்த பாடியில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய டிஎன்ஏல இந்த டிஎன்ஏ போயிட்டு இந்த ஹெச்பிஏசியில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ இதை ஒரு பாடியாக நினச்சிக்க இந்த பாடியில் போய் ஒட்டுது. இந்த பாடியில் போய் ஒட்டி சீரியஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். இங்கே இருக்கக்கூடிய டிஎன்ஏ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகி இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு இன்னும் புதிதாக இரண்டு டிஎன்ஏ செல்ஸை உருவாக்குறாங்க. இந்த இரண்டு மட்டும் இல்லாமல் இந்த இவங்களை தான் ப்ரோபிரியான்ஸ்னு சொல்லுவோம். இவங்க திரும்பவும் இன்னும் பல லட்சங்கள் பல கோடிகள் கணக்கில் வைரஸை வந்து வைரல் டிஎன்ஏஸை வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த டிஎன்ஏ தான் ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயமா இருக்கும். இந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஹெச்பிஏசிஜின்னு சொல்லக்கூடிய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய விஷயம்ன்றது எப்போ பார்த்தாலும் இந்த ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ்ன்றது இருந்துகிட்டே இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இதனால் எந்தவித பயமும் வேண்டாம். நம்ம ஆக்டிவாக வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ஹெல்த்தை பார்த்துட்டே இருக்கணும். டிஎன்ஏ லோடு எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி டிஎன்ஏ லோட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அடிஷ்னலாக பார்த்து நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணாலே ஈஸியாக இந்த நோயிலேருந்து விடுபட முடியும் அப்படின்றத எந்த விதத்துலையும் நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு செய்திக்காக நான் சொல்கிறேன். இதற்கான ட்ரீட்மெண்ட் ஹெச்பிவிடிஎன்ஏவை ட்ரீட் பண்ணலாமா, அதனுடைய அதனுக்கான மருத்துவ முறைகள் செய்யலாமான்னு கேட்டால், கட்டாயம் உங்களுடைய நோய்நிலை அறிந்து மருத்துவர்கள் செய்ய முடியும். மேலே உள்ள காண்டாக்டில்